வணக்கம் தாய்மையை போற்றுவோம் இந்த பதிவில் ஏழு முதல் ஒன்பது மாத கர்ப்ப காலத்தில் இருக்கிற அம்மாக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மற்றும் செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நாலு முதல் ஆறு மாதத்துக்கான வீடியோவில் சொல்லியிருக்க சன்லைட் படுறது ஸ்லீப்பிங் பொஷன்ஸ்லாம் இந்த ட்ரைமஸ்டர்லேயும் ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் மற்றது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெல்தி டயட் இந்த ட்ரைமஸ்டரில் குழந்தையோட ஆர்கன்ஸ் போன்ஸ்னு எல்லாமே உருவாகி முடித்து ஸ்கின் ஃபேட் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னா கூட இனிமே ஆகும் அதனால் டெய்லி ஃபோர் ஃபிஃப்டி கேலரிஸ் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை ஃபுட் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறது நல்ல நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அயன் ரிச் ஃபுட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்காக கால்சியம் ரிச் ஃபுட் ஆட்டுக்கல் சூப்பெலாம் குடிங்க மூளை வளர்ச்சிக்காக டிஹெச்சி இருக்கிற உணவு சத்து மாவு கஞ்சி ஃபிஷ்லாம் எடுத்துக்கோங்க கூடவே விட்டமின் சி விட்டமின் டி மெக்னீஷியம் அப்புறம் கான்ஸ்டிபேஷனுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் அண்ட் நிறைய ஹெல்தி ஃப்ளூயிட்ஸ் இல்லை நீர் மோர்னு எடுத்துக்கோங்க இந்த டைமில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் பட் அதுக்காக ஃப்ளூயிட்ஸ் குடிக்காமல் விட்டுறாதீங்க நிறைய தண்ணி குடிங்க அண்ட் ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது ஆக்டிவிட்டீஸ் இந்த மூணு மாசங்கிறது நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க வேண்டிய டைம் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது கைட்லைன்ஸ் உங்கள் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லி ஹாஃப் அன் ஹவர் இல்லை அதிகமாக கூட எக்ஸசைஸ் பண்ணலாம் பட் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது உங்களுக்கு அன்இீஸியாக இருந்தால் அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க உங்கள் டாக்டரோட பர்மிஷனோட எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்ட்ரெச்சஸ் ப்ரீ நேட்டல் யோகா போர்ஸஸ் இந்தியன் ஸ்குவாட்டிங் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ஹவுஸ்ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் மாப் பண்ணுறது கிளாத் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அப்புறம் மற்ற வேலை ஏதாவது இருந்தால் அதையும் பண்ணலாம் உங்களுக்கு லோ ஹிப் பெயின் இல்லை பேக் பெயின் இல்லை லெக் கிராம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது நான் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அப்புறம் ஹெவி லிஃப்டிங் அப்புறம் பேபிக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணாதீங்க சப்போஸ் ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலைனாலும் உட்காந்து உங்கள் பேபி மேலே கை வச்சுட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறது மறுபடியும் டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்படியே ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் செய்யுங்க அப்புறம் டாக்டர் ஓகே சொன்னால் ஸ்லோவாக வாக்கிங் போங்க ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல தூக்கம் வரும் அப்புறம் நல்லா பசிக்கும் சாப்பிட்றதும் நல்ல டைஜஸ்ட் ஆகும் இந்த டைம் ஸ்டில் ஏற்படுற சோர்வு எல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆனால் ஓவர் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு இருபது தடவைக்கு மேலே குமிஞ்சு நிமிடுற மாதிரி பெண்டிங்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ப்ரீ டைம் லேபர் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் போஸஸ் பண்ணாலுமே கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள் மூணாவது ஸ்லீப் இந்த ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஆனால் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் முக்கியம் சப்போஸ் உங்களுக்கு தூங்குறப்ப பொசிஷன் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால தூக்கம் வரல அப்படின்னா உங்கள் பெல்லிக்கு கீழே இல்லை நீஸை பென் பண்ணி அதுக்கு நடுவில் பில்லோஸ்லாம் வச்சுக்கோங்க வேணும்னா ப்ரெக்னன்சி பில்லோஸ் அவைலபிளாக இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க அதனால் தூக்கம் வரல அப்படின்னா ஒரு நல்ல ரிலாக்ஸிங் ருட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி நைட் வந்து வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா குளிச்சுட்டு வேணும் கேஸ்டர் ஆயில் மசாஜ் கூட பண்ணலாம் அப்புறம் ஒரு ஸ்லீப் மியூசிக் கேட்குறது இல்லைன்னா புக்ஸ் படிக்கிறது இல்லைனா உங்கள் வயத்தில் இருக்கிற பேபிக்கு தாளாட்டுப்படுறது இந்த மாதிரிலாம் பண்ணி தூங்குங்க ஏன்னா பேபி போடுறதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூஸாக தூங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் ஃபோர்த் ஒன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டி இந்த ட்ரைமஸ்டரில் ஸ்ட்ரெஸ் இல்லைனா எமோஷ்னலாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறது நார்மல் தான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமில் பேபிக்கு ஏதாச்சும் டிஐஒய் திங்ஸ் பண்ணுறது ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது இல்லை ஒரு பொம்மை செய்கிறது அந்த மாதிரி இல்லைன்னா குழந்தைக்கிட்ட பேசுகிறது பாடுறது இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட வெளியில் போகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ்ஷேரில் வெளியில் போகிறது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட பேசுகிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுனா கூட உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் மெடிடேஷன் கூட பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்சால் ஃபோட்டோ ஷூட் போகலாம் அண்ட் பேபி ஷவர்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபிஃப்த் ஒன் வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸிங் பேபி வளர வளர உங்கள் வெள்ளியும் பெருசாக ஆரம்பிச்சிடும் ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பத்தாம போகும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ரீத்தபிளாக ட்ரெஸ் பண்ணுங்கள் மெட்டர்னிட்டி கவுன்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா நர்சிங் குத்திஸ் வாங்கிக்கிட்டா ப்ரெஸ் ஃபீடிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைட்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க சிக்ஸ்த் ஒன் வந்து டெலிவரி பேகு ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி தங்க வேண்டியிருக்கும் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் கோம் கிளிப்பு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் பாத்திங் எசென்ஷியல்ஸ் நாப்கின்ஸ் ப்ரெஸ் ஃபீடிங்க்கு தேவையானவை அப்புறம் பேபிக்கு தேவையானவை அதுக்கப்புறம் உங்களோட வாலெட்டு ஹாஸ்பிட்டல் ஃபைலு இன்சூரன்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா அது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு அப்புறம் ஆதரில்னா மற்ற ஐடி கார்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய ஹாட் வாட்டர் ஸ்நாக்ஸு ஃபோன் சார்ஜர் இதெல்லாம் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட்ல மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைன்னா அதிகம் எடுத்து வச்சுக்கோங்க செவன்த் ஒன் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறது இந்த டைமில் ப்ராக்டிஸ்க்காக கான்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன் இல்லைனா சூட்டு வலின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் சூட்டு வலின்னு சொல்லி சீரக தண்ணி குடிச்சா சரியாயிடும்லாம் கிடையாது சீரக தண்ணி குடிங்க அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வர்றது வந்து நார்மல் தான் நம்மளோட உடம்பை டெலிவரிக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக வரும் அது சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷனுக்கும் ரியல் கான்ட்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரியல் கான்ட்ராக்ஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்கு டைட் ஆகும் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு டைட் ஆகும் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி டைட் ஆகும்போது வலிக்கும் போக போக பெயினும் கண்ட்ராக்ஷன் வர ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அடி வயிறு பேக் பெயின்லாம் இருக்கும் அப்புறம் ரொம்ப உட்கார முடியாமல் நடக்க முடியாமல் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் ஃபால்ஸ் கண்ட்ராக்ஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது ரேண்டமாக தான் வரும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது உங்களுக்கு மேல் வயிறில் லேஸாக வலி தெரியும் நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலே அது வந்து போயிடும் டென்த் ஒன் வந்து டாக்டர் விசிட் செக்கப்பு ஸ்கேன்லாம் கரெக்டாக போங்க டாக்டர் வந்து பேபியோட வெயிட்டு க்ரோத்து பொசிஷன் அப்புறம் உங்களோட லிக்விட் லெவல்லாம் செக் பண்ணுவாங்க ஒரு முப்பத்தி ஆறு வாரத்துக்கு மேலே செஃபாலிக் இல்லைனா தலை கீழே இருக்கிற பொசிஷனில் இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகும் சப்போஸ் ப்ரீச் இல்லைனா கால் கீழே இருக்கிற பொஷனில் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி பண்ண முடியாது ஆனால் கவலைப்பட வேண்டாம் கடைசியில் லேபர் பெயின் வர்றப்போ கூட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் நீங்களாக கையை வச்சு திருப்புறன் எந்த ஒரு ரிஸ்கான விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அடுத்தது ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸ் நிறைய ப்ரெக்னென்சி ஸ்டோரிஸ் கேட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட கேளுங்க லேபர் டைமில் நார்மல் டெலிவரினாலும் சரி சி செக்ஷன்னாலும் சரி எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் நார்மல் டெலிவரினா பெயின் எப்படி வரும் எப்படி புஷ் பண்ணணும் க்ரௌனிங் ஆகிறது எப்படி ஃபீல் ஆகும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு பெங்களூரில் டெலிவரி ஆச்சு நார்மல் தான் டாக்டர் வந்து ஹிந்தி ஸோ புஷ் பண்ண சொன்னாங்க நான் கையை வச்சு புஷ் பண்ணேன் பட் ஆக்சுவலி கையெல்லாம் வச்சு புஷ் பண்ணக்கூடாது முக்கிய தான் குழந்தைய வெளியில் தள்ளணும் அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகி பட் பேபி நல்லபடியா பிறந்துருச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த வலியில ஒரு தேவையில்லாத கவலை தானே டெலிவரி ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க கன்ட்ராக்ஷன்ஸ்னால் தமிழில் முக்கு வலி அதுக்கு பேரே முக்கு வலி தான் முக்கி தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு மேபி இது உங்களுக்கு இப்போவே கூட தெரிஞ்சுருக்கலாம் இன்னும் இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுக்காக ஃபர்ஸ்ட்டே க்ளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டாக்டர் கிட்ட ஷேவிங்லாம் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா டெலிவரிக்கு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு நைன்த்து மந்த் ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரொசீஜர்ஸ்லாம் வெரி ஆகும் இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அடுத்த பாகத்தில் இந்த வீடியோவோட கன்டினியூஷனாக போடுறேன் ஸ்டேட் யூன்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்போர்ட்டோ இல்லை டாக்டரோ கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தெரிஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் பேர்லைக் ஆன்ப் பிரஸ் பண்ணுங்கள் இன்றும் அன்புடன் நன்றி வணக்கம்